ஹாய். அன்புக்கு மொழி இருக்காங்க, லவ் லாங்குவேஜ், அதை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்க்க போறது ஒரு குடும்பத்துக்கு தேவையான ஒரு பெரிய லவ் லாங்குவேஜ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ். எனது உதவி செய்வது, சேவை செய்யறதன் மூலயமாக அன்பை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோமா, பரிமாறி கொள்ளிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் குறிப்பா ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்க வேண்டியதுங்க. ஏன்னா ஒரு கிளம்ப போகிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த ஃபுட்டு பண்ணி சாப்பிட போறோம்னு சொன்னா, அதுக்கு பண்ண வேண்டிய வரல் நிறைய வேலை இருக்கு இல்லையா. சமைக்கிறது ஒருத்தவங்க செய்யறாங்கன்னா, அதை வந்து கணவரும் பிள்ளைகளும் சேர்ந்து எடுத்துட்டு வந்து வைக்கிறதுக்கும், அதை சேர்ந்து பரிமாறி சாப்பிட்றதுக்கும், திரும்பி அதை எடுத்துட்டு போய் கிளீன் பண்ணுறதுக்கும் உதவி பண்ணும்போது அந்த வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும். அப்ப அது பண்ணுறதன் மூலயமா அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, ஈகோவாக அந்த வேலை ஏன் வேணும் கிடையாதுன்னு இல்லாமல் இறங்கி வந்து அவங்க அதை செய்யும்போது அந்த மனைவி எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்னை லவ் பண்ணுறாங்க, அதனால் என்னுடைய கணவரும் என் பிள்ளைகளும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு ஃபீல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, கணவருக்கு ஏதாவது ஒரு உதவி தேவைப்படுதுன்னு சொன்னால், அவர் கேட்கறதுக்கு முன்பாகவே அவர் அதுதான் எதிர்பார்க்கலாருன்னு சொல்லிட்டு மனைவி செய்யும் போதோ இல்லை பிள்ளைகள் செய்யும் போதோ அந்த கணவருக்கு என்ன ஆகுது, அந்த ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ், அவர் எதிர்பார்க்குற அந்த உதவி கிடைக்கும் போது அன்பை ஃபீல் பண்ண முடியும். எதை குறித்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எனக்கு உதவியே செய்யலை அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களோ, அப்போ அவருடைய லவ் லாங்குவேஜ் ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ்ன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வேதவசனமும் இப்படியாக சொல்லுகிறது, மனுஷகுமாரன் ஊழியம் கொல்ல அல்ல, ஊழியம் செய்ய வந்தாதான். காடே எப்படி வந்திருக்காருன்னா, சர்வ் பண்ணுறதுக்கு வந்திருக்காருங்க. அப்போ ஒரு குடும்பம்னு எடுக்கும்போது நம்ம சர்வ் பண்ணுறது, அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பின்னையாக இருக்கலாம், ஹெல்ப்ன்றது பண்ணும்போது தான் அந்த குடும்பத்துக்குள்ள அந்த ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ்ன்னு பண்ணும்போது அந்த அன்பை பெருக்கெடுத்து ஓடுவதை நீங்கள் பார்க்க முடியும். இதை செஞ்சுதான் பாருங்க. மே காட் பிளெஸ் யூ.